வெல்கம் டு ஸ்மார்ட் எனர்ஜி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா 5G ஸ்மார்ட்போன். இந்த டாபிக் நான் ஏன் இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்கா எடுத்துக்கறேன்னா 5G ஸ்மார்ட்போன் நிறைய ஆன்லைன் ஷாப்பிங்ஸ் அண்ட் ரெகுலர் ஷாப்ஸ்ல வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி நெட்வொர்க் இருக்கா கேட்டாக்க கிடையாது. கண்டிப்பா நீங்க ஒரு 4G போன் வாங்கினா கண்டிப்பா 4G நெட்வொர்க் அவைலபிள் இருக்கு. அதனால நீங்க வாங்குறீங்க. பட் 5G ஸ்மார்ட்போன் வாங்குறீங்க அப்படினா கண்டிப்பா அதுக்கு முன்னாடி நெட்வொர்க் இந்தியாவுல இன்னும் கிடையாது. இன்னும் லான்ச்சும் பண்ணல. அது எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா அபிஷியலா இன்னும் யாருக்குமே அது தெரியாது. சோ இந்த இடத்துல என்னோட சஜஷன் என்னன்னா, நீங்க 5G போன் வாங்க போறீங்க அப்படின்னா ஆஃப்டர் லான்ச்சுக்கு அப்புறம் வாங்கணுன்றது என்னோட சஜஷன். ஏன்னா ஆஃப்டர் லான்ச்சுக்கு அப்புறம் நிறைய பிராண்ட்ஸ் வந்துட்டு நிறைய மாடல்ஸ் விட ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ அந்த டைம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா காஸ்ட் வந்து இப்ப இருக்கிறதோட அப்ப கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். இப்ப நீங்க வாங்குறீங்க அப்படின்னா மினிமம் 3000-4000 வந்துட்டு இன்க்ரீஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நெட்ஒர்க் வந்துட்டு இல்லாத டைம்ல நீங்கள் வாங்கிட்டு மாடலும் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு மாடல். அந்த மாடல் வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஓல்டு ஆகிடும். நியூ மாடல் வந்து வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க, வேற ஏதாவது ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. வாங்க இன்னும் போய் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோ. ஹாய் யூவர்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம சின்னதாக ஒரு ரீவைண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன்லேருந்து ஃபிஃப்த் ஜென்ரேஷன் வரைக்கும் என்னென்னலாம் அப்கிரேட் ஆகிருக்கு, என்னென்னலாம் சேஞ்சஸ் நடந்திருக்குன்றத ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1G இது வந்து பார்த்தீங்கன்னா 1981 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 KBPS தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வாய்ஸ் கால்க்கு மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடிஞ்சுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா 1991 லான்ச் பண்ணாங்க. இதனுடைய டேட்டா ஸ்பீட் வந்து 14.4 KBPS to 64 KBPS. இந்த பீரியடில் தான் நம்மளால் வாய்ஸ் கால், ரோமிங் அண்ட் எஸ்எம்எஸ் எம்எம்எஸ்லாம் நம்மளால் யூஸ் பண்ண முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஜென்ரேஷன், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், 2008 லான்ச் பண்ணாங்க. இதனுடைய ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 2 MBPS. இதில் வந்து மொபைல் பிராண்ட், ரோமிங், மல்டிமீடியா, ஸ்ட்ரீமிங் இதெல்லாம் இதில் யூஸ் பண்ணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4G 2012. 4G பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 MBPS to 1 GBPS வரைக்கும் ஸ்பீடு உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் மொபைல் இன்டர்நெட்டு, HD, மல்டிமீடியா ஸ்ட்ரீமிங் அண்ட் ரோமிங் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து 5G. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு 4G ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 10x ஃபாஸ்ட், அதாவது 10 times ஃபாஸ்டராங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்பீடு வந்து 10 GBPS ஸ்பீடு, உங்களால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது அந்த அளவுக்கு 5G வந்து ஸ்பீடாக இருக்க போகுது. ஓகேங்க, ஃபர்தர் வந்துட்டு இதனுடைய அட்வான்டேஜ், இதனுடைய சேலஞ்சஸ்லாம் என்ன இருக்குது இந்தியாவில்ன்றதை நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னோடய அட்வான்டேஜ் அண்ட் சேலஞ்சஸ் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 10 GBPS உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்ட்ரீமிங் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 4K இருக்கட்டும் இல்லை 8K இருக்கட்டும், உங்களுக்கு டிவியில் ப்ளே பண்ணும் போதோ இல்லை வந்துட்டு வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணும் போதோ பார்த்தீங்கன்னா வித்தவுட் பஃபர் இது வந்து ப்ளே ஆகுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த நெட்ஒர்க் வந்து மேனேஜ் பண்ணலாம் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் ஜென்ரேஷன், அதாவது 1G ஃபைவ் ஜி வரைக்கும் இருந்ததை விட. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 5G ஃபோன்ஸ் வந்து காஸ்ட்லிங்க கம்பேர்ட் டு அவைலபிள் 4G ஃபோன்ஸ். இப்போ 4G ஃபோன் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், பட் 5G வரும்போது கண்டிப்பாக 3000-4000 அடிஷனாக தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எக்ஸாக்டாக இன்னும் டேட்டே அனௌன்ஸ் பண்ணல, இது எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க 5G. ஸோ அது ஒரு ட்ராபேக் தான், 5G ஃபோன் வாங்கினாலும் நம்மளால் யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி வந்துட்டு லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபோனை சம் காஸ்ட்டில். ஏன்னா வந்துட்டு காம்படிட்டர் வந்துட்டு ஒரு 2 or 3 தான் இருக்காங்க, அதனால் வந்துட்டு ஹை காஸ்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5G நெட்ஒர்க் ஃபோன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய பேட்டரி குயிக்காக ட்ரெயின் ஆக சான்சஸ் இருக்கான். ஏன்னா வந்துட்டு 5G ஸ்ட்ரீமிங் குவாலிட்டி எல்லாமே வந்துட்டு ஹை, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் கண்டிப்பாக பேட்டரி வந்து குயிக்காக ட்ரெயின் ஆகும். ஸோ இதனுடைய என்னுடைய வியூஸ். ஹாய் வியூஸ், இந்த டைமில் நீங்கள் 5G ஃபோன் வாங்குறத அவாய்ட் பண்ணணுன்றேன் வித் அடிஷ்னல் காஸ்ட்டோட. ஏன்னா வந்து நெட்ஒர்க் வந்ததுக்கப்புறம் வாங்கினா நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5G இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப காஸ்ட் வந்து அதிகங்க, அதனால் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு 6 months இல்லை 1 year நடக்கிற விஷயம் இல்லை, இது கண்டிப்பாக 2 to 3 years ஆகலாம். அதுவும் எல்லா லொக்கேஷன் வரத்துக்கு, ஒரு சில லொக்கேஷனில் வேணால் வித்தின் 1 year வரலாம், பட் கண்டிப்பாக எல்லா லொக்கேஷனில் வரணும் அப்படின்னா 2 to 3 years கண்டிப்பாக ஆகும். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5G ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா எந்த யூஸும் இல்லை இப்போ நீங்கள் வாங்கி, அதுக்கு நீங்கள் 4G ஃபோனே வாங்கிட்டு போயிடலாம், அதில் எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். 5G நெட்ஒர்க் இல்லாத ஃபோன் வாங்குறது வந்துட்டு நல்ல சஜஷன் இல்லை இந்த டைமில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5G நெட்ஒர்க் வந்ததுக்கப்புறம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ், நியூ அப்டேட்ஸ் எல்லாம் சேர்ந்து கிடைக்கும். ஸோ இப்போ இருக்கு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஓல்டு ஃபோனாக தான் இருக்கும், அதனுடைய அப்டேட்ஸும் வந்துட்டு ஓல்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக உங்களுடைய சஜஷனுங்க, ஏன்னா வந்துட்டு இயர் ஆண்ட் இயர் மாடல் வந்து சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக நீங்கள் இப்போ 5G ஃபோன் வாங்குறீங்களா இல்லை வந்துட்டு 4G ஃபோனே இருக்கட்டுமான்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணுங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம்.